மயோப்பியா அவேர்னஸ் இந்த 23 மேலிருந்து 28 மே வரைக்கும் மயோப்பியா அவேர்னஸ், அதாவது கிட்டப்பார்வைக்கான விழிப்புணர்வு. இந்த கிட்டப்பார்வை அப்படிங்கிறது கிட்டத்தில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 1 அடிக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மங்களாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மயோப்பியா என்று அழைக்கப்படுது. இந்த மயோப்பியா எதனால் ரொம்ப அதிகமாக பரவுது அப்படின்னா, ரொம்ப அதிகமான டிஜிட்டல் டிவைசஸ், டிவியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், கிட்ட பார்வை எழுதுறது படிக்கிறது கிட்டத்தில் நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாயிருச்சு. பொதுவாக இந்த 2 வருட காலம் கோவிட் டைமில் நம்ம வந்து தள்ளப்பட்டிருந்தோம், வேறு வழி இல்லாமல் அதில் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும், வீட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை வாழணும் அப்படிங்கிற ஒரு லாக்டவுன் பீரியடில் நிறைய குழந்தைகள், பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து அதில் இருந்ததுனால இப்போ நிறைய மக்கள் வந்து இந்த கோவிட் அப்படிங்கிற இந்த சினாரியோ கடந்து வந்ததுனால மயோப்பியா ப்ரொக்ரஷன் புது நபர்களுக்கு வர்றதும், அதே மாதிரி ஆல்ரெடி மயோப்பியாவில் ஸ்பெக்டக்கல் போட்டுட்ருக்கிறவங்க, கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட பவரும் வெரி ஆகிருக்கு. அதிகப்படியான மக்கள் வந்து கண்ணாடி போடுறதுக்காக, கண்களை செக்அப் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது அவங்களுக்கு மயோப்பியா அஃபெக்ட் ஆகிருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மயோப்பியா அப்படிங்கிறது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம், மயோப்பியா வராமல் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நிச்சயமாக கிட்ட பார்வையிலிருந்து அட்லீஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம தூர பார்க்கணும். ஃபோனுடைய அந்த நியர் கிட்ட பார்வை, கிட்டத்தில் நம்ம செய்கிற எழுதுகிற படிக்கிற வேலைகள், டிஜிட்டல் டிவைசஸ், ஃபோன் பார்க்குற வேலைகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு வெளியே போய் கொஞ்சம் நேரம் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை, தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம கண்களை ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனாலையும், சூரிய ஒளி நம்ம மேலே படுறதுனாலையும், காலையிலையும் மாலையிலையும் அதிகமான அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் குறைஞ்சிருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹோமுக்குள்ளே இருக்கிறதுனால நிழல்கள்லேயே வாழ்ந்து பழகிட்டோம். மனிதர்களுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப தேவை. இந்த விட்டமின் சி இருந்தால் கண்ணுடைய குறைபாடு வராது அப்படிங்கிறதையும் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆராய்ச்சிகளில் படிக்கிறோம், 2050 கிட்டத்தட்ட 50% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனில் இந்த கண்ணாடி போடக்கூடிய அளவு மக்கள் வளர்ந்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதிலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு நியர் விஷன்லேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். அதாவது கிட்ட பார்வை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன், டிஜிட்டல் டிவைசஸை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், வெயிலில் காலை மாலை வெயில், அதிகாலை வெயில், 5 to 7 மணிக்குள்ளே இருக்கிற வெயிலும், அதே மமாதிரி மாலை நேரம் அந்த 4:30 to 6 மணிக்குள்ளே இருக்கிற அந்த வெயிலையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம பிள்ளைகளுக்கும் இதை பழக்கி விடலாம். இது வாக்கிங்காக இருக்கட்டும், ஜாக்கிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த காலை மாலை வேலைகளில் சூரிய ஒளி நம்ம படுற மாதிரி நம்ம இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய தலைமுறைக்கும் நம்மளுக்கும் மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ட பார்வைங்கிற இந்த தொந்தரவுலேருந்து தடுத்துக்க முடியும். நான் உங்கள் முகமது. தேங்க்யூ.